Hello guys, welcome to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மீதியான இட்லியை வந்து வேஸ்ட் பண்ணாம என்ன பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி வந்து இட்லியை வந்து உதுத்து வெச்சுக்கோங்க. என்னோட சேனலை இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது மூணையும் வந்து நல்லா போட்டு வதக்கிடுங்க எண்ணெயில். இட்லியான இட்லி வந்துட்டு கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா இறுகின மாதிரி ஆயிரும், நமக்கு வந்து சாப்பிட பிடிக்காது. அந்த அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு வந்து டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். இது கூட வந்து நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இட்லிலேயும் நம்ம உப்பு மாவில் போட்டிருக்கோம், அதனால் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது கூடவே வந்து மிளகாத்தூள் வந்து காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வணக்கி விட்டுடலாம். தக்காளியை வந்து நல்லா கொத்தி விட்டு நல்லா பேஸ்ட் ஆகுற மாதிரி நல்லா வணங்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இதுக்காக வந்து நம்ம மெனக்கெட்டு சட்னி ஆட்ட தேவையில்லை. இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி வந்து வணங்கிடுச்சு. இந்த மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போயிருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம அந்த தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இட்லியை வந்து இதில் சேர்த்துடலாம். சூடாக சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, வேஸ்ட் ஆகாத மாதிரியும் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து இந்த மசாலாலாம் நல்லா பரட்டி எடுத்துருங்க. டேஸ்ட்டும் ஆல்வேஸ் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈஸியாக பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.